நம்ம அண்ணாச்சி கடல் விரால் மீன் தான் வெட்டிட்டு இருக்காங்க. இந்த மீன் சரியான டேஸ்ட்டா இருக்கும். அப்புறம் சீலா மீனுக்கு அடுத்து இந்த மீன் தான். இந்த மீன் பொரிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும், குழம்புக்கு அதோட டேஸ்ட்டா இருக்கும், ரொம்ப மணமா வேற இருக்கும். இந்த கடவரால் மீன், இந்த கடவரால் மீன் 8 கிலோ தேரும். ஆனால் அந்த மீன் வாங்கின ரேட்டுக்கு ஒர்த்தா இருக்கும், ஏன்னா அவ்வளவு டேஸ்ட்டா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க, இந்த மீன் கிடைச்சா மிஸ் பண்ணிடாதீங்க, வேற லெவல் டேஸ்ட்டா இருக்கும். இந்த மீன் சாப்பிட்டாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீன் அவ்வளோவா லாஞ்சில் வராது, ஏன்னா இந்த மீன் பார் இருக்கிற இடத்துல ஒரு ஆழ்கடலில் இருக்கிறதுனால இந்த மீன் அவ்வளோவா கிடைக்காது. கிடைச்சாலும் ஒன்று ரெண்டு தான் கிடைக்கும். இந்த மீன் கிலோ 600 to 700 அந்த ரேட்டுக்கு போகக்கூடியது. இந்த மீன், இந்த மீன் ரேரான மீன் தான், அவ்வளோவா பார்க்க முடியாது. மற்ற மீன்கள்லாம் மொத்தமாக கடற்கரையில் வர்றதை பார்த்துருக்கோம், ஆனால் இந்த மீன் அவ்வளோவா வராது. ஏதோ ஒரு போட்டில் லாஞ்சியில் தான் பார்க்க முடியும். அவ்வளோ ரேரான மீன் இந்த கடவரால் மீன். இந்த மீனோட ஒவ்வொரு பீஸும் கட்லட் மாதிரில இருக்குது, அப்படியே சாப்பிட்றலாம் போல அப்படி இருக்குது ஒவ்வொரு பீஸும். அண்ணாச்சி ஓரளவுக்கு வெட்டி முடிச்சு, இன்னும் கொஞ்சம் தான் வெட்டி முடிச்சுன்னு வாங்கிட்டு போய் சமைச்சு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியது. இந்த மீன் ரொம்ப நாள் கழிச்சு தான் நமக்கு கிடச்சிருக்கு, இந்த கடவரால் மீன். அதனால் இன்றைக்கி வாங்கியாச்சு. எங்கள் வீட்டில் 8 பேர் இருக்கிறதுனால இந்த மீன்லாம் காணாது. வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு எப்படா சமைக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். இல்லட்டினா அதுவும் கிடைக்காது. சமைச்சு முடித்த உடனே தூக்கிட்டு கிளம்பிட வேண்டிதான், வேறு வழி இல்லை. கூட்டம் அதிகமாக வேறு இருக்கும் நம்ம வீட்டில், இன்னும் நம்ம வேலை தான் இருக்குது. சமைச்சிட்டு களத்தில் இறங்கிட வேண்டிய, சமைக்கிறத அப்புறம் பார்த்துக்கலாங்க. இப்போ மீன் வெட்டுறதை பார்க்கும் வாங்க. சாப்பாட்டை